பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மார்க்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. அதிகாரம் 8, இறை வார்த்தைகள் 1 மற்றும் 2. அக்காலத்தில் மீண்டும் பெரும் திரளான மக்கள் கூடியிருந்தார்கள். உண்பதற்கு அவர்களிடம் ஒன்றும் இல்லை. இயேசு தம் சீடரை வரவழைத்து அவர்களிடம், நான் இம்மக்கள் கூட்டத்தின் மீது பரிவு கொள்கிறேன் என்றார். கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தந்தையே, இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம். சுவாமி, இந்த நாளை நீர் எங்களுக்கு தந்ததற்காக உம்மை ஆராதிக்கின்றோம். இந்த புதிய மாதத்தை ஆசீர்வதித்து தருவதற்காக, இந்த புதிய மாதத்தின் முதல் நாளன்று உமது பொற்பாதம் தொட்டு உம்மை வணங்குகிறோம். அப்பா, கடந்த மாதத்திலே எவ்வளவோ மக்கள் மரித்து போய்விட்டார்கள். அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், சந்தோஷமாக இருக்க வேண்டும், பிள்ளைகளின் பிள்ளைகளை காண வேண்டும், நிறைவான ஆசீர்வாதங்களோடு இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு இருந்தவர்கள் யாருமே இந்த நாட்களிலே இல்லை தகப்பனே. ஆனால் இந்த நாளிலே, இந்த நேரத்திலே நாங்கள் உயிரோடு இருப்பது உமது கிருபையும் உமது கனிவும் உமது கருணையும் இரக்கமும் மனதுருக்கமும் என்பதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம். மனதுருக்கத்தின் தெய்வமே, இந்த நாளை இந்த மாதத்தை உமது கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். சுவாமி, நீரே எங்களுக்கு எல்லாமாய் இருக்கின்றீர். நீர் எங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பதற்காக, இந்த புதிய மாதத்தை காண செய்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம். அப்பா, கடந்த மாதத்திலே எவ்வளவோ அற்புதங்களை செய்திருக்கின்றீர். நாங்கள் கேட்பதற்கும் வேண்டுதலுக்கும் மேலான அற்புதங்களை செய்திருக்கின்றீர். உமது பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் மன தைரியத்தையும் பலத்தையும் கொடுத்திருந்திருக்கின்றீர். நாங்கள் உம்மை நோக்கி மன்றாடிய பொழுதெல்லாம் எங்களுடைய கூக்குரலுக்கு செவி கொடுத்து, இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லி எங்களுடைய குரலை கேட்டு பதில் தந்தவரே உம்மை ஆராதிக்கின்றோம். நாங்கள் ஜெபித்த ஜெபம் எதுவுமே ஒரு நாளும் வீணாக போனது இல்லை என்று நாங்கள் விசுவாசிக்கின்றோம். நாங்கள் நம்புகிறோம் சுவாமி, ஏனென்றால் நீர் எங்களோடு கூட இருக்கின்றீர். ஒருவேளை நாங்கள் தவறு செய்தாலும் கூட உமது இரக்கத்தின் பெருக்கத்திற்கு ஏற்ப நீர் எங்களை மன்னிக்கின்றீர். கல்வாரி அன்பினால் நீர் எங்களை ஆசீர்வதிக்கின்றீர். எங்களுடைய பாவங்களை மூடி மறைக்கின்றீர். தகப்பனே, இந்த நாளிலும் ஆண்டவரே, கடந்த மாதத்திலும் சுவாமி, நாங்கள் செய்த பாவங்கள் எல்லாவற்றையும் இதோ மது கல்வாரி சிலுவையில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றோம். அநேக முறை தவறுகிறோம். செய்த பாவங்களையே திரும்ப திரும்ப செய்கின்றோம். மனம் திருந்த வேண்டும், மனம் திருந்தி நல்லதொரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று முடிவு எடுத்தாலும் தகப்பனே, எங்களால் தொடர்ந்து அந்த வாழ்க்கையை வாழ முடியவில்லை. தொடர்ந்து நாங்கள் பாவத்தில் விழுந்து விடுகின்றோம். எவ்வாறு சிறு குழந்தைகள் தடுக்கி விழுகின்றதோ அதே போல் நாங்கள் தடுக்கி விழுகின்றோம் அனுதினமும் தகப்பனே. ஆனால் காலையிலே எழுந்து உமது அன்பு முகத்தை பார்த்து ஜெபித்து அந்த நாள் முழுவதும் உமது பாதுகாப்புக்காகவும் ஆத்தும பாதுகாப்புக்காகவும் மன்றாடக்கூடிய நேரத்திலே நீர் எங்களுடைய ஆத்துமாவையும் எங்களையும் எங்களுடைய சரீரத்தையும் நீர் பாதுகாக்கின்றீர். இந்த நேரத்திலும் கூட உமது பாதுகாப்புக்குள் இருப்பது மட்டுமே எங்களுக்கு பிரியமாயிருக்கின்றது. ஏனென்றால் நீர் எங்கள் மீது ஆசை கொண்டு இருக்கின்றீர். நீர் எங்கள் மீது மனதுருக்கம் கொண்டு எங்களை வழிநடத்தக்கூடிய தெய்வமாயிருந்து, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லி உமது வழியில் எங்களை நடத்தி கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் சுவாமி. தகப்பனே, நீர் இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது பிள்ளைகள் மீது பரிவு கொண்டீரேன். ஆண்டவரே, பெரும் திரளான மக்கள் மீது பரிவு கொண்டீரேன். பாவிகளை தேடி வந்து அவர்கள் மீது பரிவு கொண்டீரேன். ஆண்டவரே, உமது சீடர்களை அழைத்து அவர்களுக்கு உண்ண உணவு கொடும் என்று சொன்ன வேளையிலே அங்கு உண்பதற்கு உணவு இல்லையே சுவாமி. 2 மீனையும் 5 அப்பத்தையும் வைத்து ஆயிரக்கணக்கான மக்களுக்கு நீர் உணவு கொடுத்தீரையப்பாம். மீதி இருந்தவற்றை கூடைகளிலே நிரப்பிக் கொண்டார்களே சுவாமி. அன்பா,
அன்பார்ந்த இயேசு சுவாமி, அதே போல் விண்ணக ஆசீர்வாதங்களை இந்த மாதத்திலே நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்துவிட வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கின்றோம். நெகேமியா 9:31 இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றதே, ஆயினும் உமது பேர் இரக்கத்தின் பொருட்டு நீர் அவர்களை அழித்து விடவும் இல்லை, கைவிட்டு விடவும் இல்லை, ஏனெனில் நீரே கனிவும் கருணையும் உள்ள கடவுள். ஆம் தகப்பனே, நீர் எங்கள் மீது இரக்கம் கொண்டிருக்கிறபடியினால், பேரிரக்கத்தின் படியினால் நீர் ஒரு நாளும் பாவிகளாகிய எங்களை அழித்து விடுவது இல்லை, கைவிடுவதும் இல்லை என்பதை நாங்கள் உணர்கிறோம் சுவாமி. தொடர்ந்து உமது இரக்கத்தை எங்கள் மீது பொழிந்தருள்வீராக. எங்களோடு தங்கி எங்களை ஆசீர்வதியும் சுவாமி. எங்களோடு கூட இரும் சுவாமி. எங்களுடைய குடும்பத்தின் கூடே இரும் சுவாமி. எங்களுடைய பிள்ளைகள் கூட தங்கிவிட வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கின்றேன். இந்த நாளிலும் எங்களுடைய பிள்ளைகள் உமக்கு எதிராக பாவம் செய்திருக்கலாம், குடும்பத்தின் உறுப்பினர்கள் பாவம் செய்திருக்கலாம். அதற்காக உமது திரு சமூகத்தில் என்றும் மன்னிப்பு கேட்கிறோம் அப்பா. நீர் அவர்களை மன்னிப்பீராக. அன்பார்ந்த இயேசு சுவாமி, புலம்பல் 3:32 சொல்லப்பட்டு இருக்கின்றதே, அவர் வருத்தினாலும் தன் பேரன்பால் இரக்கம் காட்டுவார் என்று. ஆம் தகப்பனே, நீர் எங்களை கண்டித்து தண்டித்து திருத்தும் பொழுது அநேக முறை நாங்கள் அதை விரும்புவது இல்லை, ஆனாலும் உமது பேரன்பால் ஆண்டவரே இரக்கத்தினால் நீர் எங்களை சுற்றிலும் வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்கின்றீர். திருப்பாடல்கள் 103:8 இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றதே, ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர், நீடிய பொறுமையும் பேரன்பும் உள்ளவர் என்றும். ஆம் தகப்பனே, நீர் நீடிய பொறுமையுள்ள தெய்வம், பேரன்பு உள்ள தெய்வம். இரக்கத்தையும் அருளையும் அணு தினமும் உமதை தேடி வரக்கூடிய பிள்ளைகள் மீது பொழியக்கூடிய தெய்வமாகவும் அன்பு நேசராகவும் இருக்கின்றீர். எங்களை ஏற்றுக்கொள்ளும் சுவாமி. எங்களை ஏற்றுக்கொண்டு உமது வழியில் எங்களை வழி நடத்திட வேண்டுமாயுமை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. நீர் எங்களோடு இருந்தால் எங்கள் நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாய் இந்த உலகத்தில் வாழ முடியும். தகப்பனே, கடந்த மாதத்திலே அநேக பிள்ளைகள் நோய்வாய்ப்பட்டு இருந்திருந்தார்கள். அவர்களுக்காக ஜெபித்த பொழுது அவர்களை நீர் ஆசீர்வதித்து நோய்களை குணமாக்கி அவர்களுடைய குடும்பத்தோடு கடந்து வந்து மகிழ்ச்சியோடு இருக்க உதவி செய்திருக்கின்றீர். கேன்சர் நோயை நீர் குணமாக்கி இருக்கின்றீர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, இதயம் சம்பந்தமான நோயை நீர் குணமாக்கி இருக்கின்றீர். கல்லீரல் சம்பந்தமான நோயையும் கிட்னி சம்பந்தமான நோயையும் எலும்பு மஞ்சை சம்பந்தமான நோய்களை நீர் குணமாக்கி அற்புதங்களை செய்திருக்கிறீரே அப்பா. அநேக மக்கள் என்னோடு தொடர்பு கொண்டு நீர் செய்த அற்புதங்களை பகிர்ந்து கொள்ளக்கூடிய வேளையிலே, ஆண்டவரே, என்னுடைய உள்ளத்தில் உமது பேர் அன்பினால் நான் மகிழ்ச்சியோடு உம்மை துதிக்கிறேன் சுவாமி. இந்த நேரத்திலும் இன்னும் யார் யாரெல்லாம் நோயில் இருந்து வெளியிலே வர முடியாமல் தவித்துக் கொண்டு இருக்கிறார்களோ, நோய்வாய்ப்பட்டு இருக்கிறார்களோ, அவர்கள் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன் தக. அவர்கள் ஒவ்வொருவரையும் தொடுவீராக. ஒவ்வொருவர் மீதும் பரிசுத்த இரத்தம் ஊற்றப்படுவதாக. ஒவ்வொருவரும் குணம் அடைந்து தன்னுடைய குடும்பங்களோடு மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. உள்ளத்தில் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுப்பீராக, மகிழ்ச்சியை கொடுப்பீராக. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் அப்பா. ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாய் இந்த மாதம் முழுவதும் வாழ வேண்டுமாயுமை நோக்கி செபிக்கிறேன் சுவாமி. அன்பார்ந்த இயேசு சுவாமி, கடந்த மாதத்தில் இறந்து போன பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன். ஆண்டவரே, விபத்தில் மறித்து போனவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். எங்களுடைய குடும்பங்களில் மறித்து போன ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம். யாதுமறியாத ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம். உத்திரிக்க ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை நினைவு கூர்ந்து ஜெபிக்கிறோம் சுவாமி. அவர்களுக்கு நித்திய இளைப்பாறுதலை கொடுக்க வேண்டுமாய் உமை நோக்கி மன்றாடுகிறோம் அப்பா. இந்த நேரத்திலும் நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டதற்காக உமக்கு நன்றி. இந்த மாதம் முழுவதும் நீர் எங்களை ஆசீர்வதிக்க போவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மீட்பரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் எங்கள் அன்பு தந்தையே, ஆமேன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக, உமது ராஜ்யம் அருக, உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு அழைத்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை உள்ளவிடாதையும்,
தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமீன். அம்மா தாயி ஆரோக்கிய மாதாவே, வேளாங்கண்ணி அன்னை அமலோற்ப தாயே, பூண்டி மாதாவே, எங்களுக்காக இடைவிடாமல் பரிந்து பேசும் கன்னி தாயே, ஃபாத்திமா அன்னையே, தொடர்ந்து எங்களுக்காக பரிந்து பேசும் அம்மா. இந்த மாதம் முழுவதும் ஜபமாலை சொல்லி ஜபிக்கக்கூடிய பாக்கியத்தையும் எங்களுக்கு தாரும் தாயே. அருள் நிறைந்த மரியே, வாழ்க்கை கர்த்தருடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே, அஜிஷ்ட மரியே, சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக, ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.